Hello all, welcome back to my channel. Try with me, Shanu. So, இன்னைக்கு நாம வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரி தான் பார்க்க போறோம். என்ன ஷார்ட் ஸ்டோரின்னு பாத்தீங்கன்னா The Gift of Maggie by author Henry. சோ இந்த ஸ்டோரி வந்து நிறைய பேர் வந்து ஸ்கூலோ இல்ல காலேஜ்லயோ இங்கிலீஷ்ல வந்து ஒரு லெசனா வந்து பார்த்திருக்கும். பர்சனலா இந்த ஸ்டோரி எனக்கு ரொம்பவே பிடிக்கும். சோ இப்போ இந்த ஸ்டோரியோட சம்மரி தான் நாம வந்து பார்க்க போறோம். சோ without any further delay let's get into the video. சோ இந்த ஸ்டோரியோட மேஜரான கரெக்டர் யாரு பாத்தீங்கன்னா ஜிம் அண்ட் டெலா. இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லவ்லி கப்பல். ஒருத்தர் மேல ஒருத்தர் வந்து ரொம்ப பாசம் வச்சிருப்பாங்க. லைக் அவங்க ரெண்டு பேரும் வந்து காலேஜ் டேஸ்ல இருந்தே லவ் பண்ணி ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ரொபோசல்லாம் அப்புறம் அவங்க வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. லைக் ஜிம்முக்கு வந்து அவங்க காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் டைப்பிஸ்டா ஒரு கம்பெனியில வந்து வேலை கிடைக்கும். ஸோ அதுல வந்து அவங்க போய் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஸ்டோரி வந்து ரொம்ப பழைய காலத்துல லைக் இங்கிலாந்துல நடக்கிற மாதிரியான ஒரு ஷார்ட் ஸ்டோரி தான். அந்த பீரியட்ல அவனுக்கு ஒரு டைப்பிஸ்ட் வேலை கிடைச்சு அவனோட சேலரி வந்து ரொம்ப ஒரு மீடியமான ஒரு லைக் நார்மல் லைஃப் ஸ்டைல் வாழ்ற மாதிரியான ஒரு சேலரி. ரொம்ப ஒரு சின்ன அபார்ட்மெண்ட்ல சிம்பிளான ஒரு லவ்லியான லைஃப் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க ஜிம் அண்ட் டெலா. ஜிம் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பரம்பரை சொத்தா வந்து ஒரு வாட்ச் வந்து இருக்கும். லைக் அவங்க தாத்தா யூஸ் பண்ணி அவங்க அப்பா கிட்ட வந்து ஃபைனலி இப்ப இவன் கிட்ட இருக்கிற ஒரு கோல்டு வாட்ச். லைக் வாட்ச்னா வந்து இப்படி செயின் வந்து கீழே வந்து வாட்ச் இப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வாட்ச். பட் அவங்க கிட்ட வந்து செயின் இல்லாம வெறும் வாட்ச் மட்டும் இருக்கு. ஸோ அந்த செயின் வாங்குறதுக்கு வந்து அவங்க கிட்ட காசு இல்லாம வெறும் வாட்ச் மட்டுமே வந்து ரொம்ப இயர்ஸா வந்து வச்சிருக்கான். சோ அந்த வாட்ச் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜிம்மோட ஒரு பெரிய சொத்து மாதிரி. பட் டெலா கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ஒரு ஒரு சொத்து என்னன்னு பாத்தீங்கன்னா அவளோட பியூட்டிஃபுல்லான ஒரு பிரவுன் லாங் ஹேர். சோ அந்த ஹேரோட இவளை பார்க்கும்போது ஜிம்க்கும் வந்து இவளுக்கு ரொம்பவே வந்து பிடிக்கும். சோ இப்படி ரொம்பவே வந்து அழகா இவங்களோட லைஃப் வந்து போயிட்டு இருக்கு. சோ அந்த டைம் இங்கிலாந்துல வந்து கிறிஸ்மஸ் வந்து வருது. சோ கிறிஸ்மஸ் வர்றதுனால எல்லாருமே ரொம்பவே வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் கிறிஸ்மஸ் லைக் ஸ்னோ ஃபால் ஸ்டார்ட் ஆனதுமே ஒரு ஒரு ஃபேமிலியுமே டிஃப்ரெண்டா செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சோ அவங்களோட லவ் ஒன்ஸ் எல்லாருக்குமே வந்து கிஃப்ட்ஸ் வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க. சோ அந்த டைம்ல டெல்லா வந்து ரொம்பவே ஆசைப்படுறா ஜிம்க்கு வந்து ஏதாவது ஒரு கிஃப்ட் வந்து இந்த இயர் கிறிஸ்மஸ்க்கு மறக்க முடியாத மாதிரி கொடுக்கணும். பிகாஸ் கல்யாணம் ஆகி ஒரு ஃபர்ஸ்ட் இயர் கிறிஸ்மஸ் நல்லா செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்படுறா. பட் அவரோட சேவிங்ஸ் எல்லாமே அவன் வந்து சேர்த்து பார்க்கும்போது அவங்ககிட்ட ஒரு $1.85 தான் இருக்கு. ஸோ இந்த $1.85 வச்சு நான் என்ன வாங்குவேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்படுறான். பிகாஸ் அவளுக்கு ஜிம் வந்து அந்த அளவுக்கு பிடிக்கும். ஏதாச்சும் அவன லைக் நம்ம கிட்ட இருக்க ஒரு பெரிய விஷயத்தை இழந்து கூட அவருக்கு ஒரு சூப்பரான கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு நான் வந்து ஆசைப்படுறேன். ஸோ அந்த டைம்ல என்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு நான் வந்து கண்ணாடி மாட்டி போய் பார்ப்பான். பார்க்கும்போது அவளோட பியூட்டிஃபுல்லான அந்த ஒரு லாங் ப்ரௌன் ஷைனி ஹேர் தான் அவளுக்கு வந்து தெரியும். ஸோ ஃபைன், நம்மளோட ஹேர் வந்து லைக் ஹியூமன் ஹேர்லாம் வந்து சேல் பண்ணா லைக் மணி வந்து கிடைக்கும். ரொம்ப லாங்கான சூப்பரான ஹேர் இருக்குன்னா விக்ஸ் மேக் பண்றதுக்காக அந்த ஹேரை வந்து மணிக்கு வந்து வாங்கிப்பாங்க. ஸோ ஃபைனலி ஓகே ஹேர் தானே அது வெட்னா திருப்பி வந்து கொஞ்சம் இயர்ஸ்ல வரும். பட் அந்த கொஞ்சம் இயர்ஸ்ல கண்டிப்பா லைக் ஜிம்மோட லவ் வந்து என் மேல இருக்க லவ் வந்து குறைஞ்சிடாதுன்னு நான் நம்புறேன். ஸோ அதனால இந்த ஹேரை வந்து ஜிம்காக நான் வந்து சேல் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு டிசிஷனுக்கு வரேன். ஸோ ஃபைனலி அவ வந்து ஓகே என்னோட ஹேர் வந்து போனாலும் பரவாயில்ல அப்படின்ற ஒரு டிசிஷன் எடுத்து அவ வந்து அந்த ஹேரை வந்து ஒரு பார்லர்ல போயிட்டு இந்த ஹேருக்கு வந்து நீங்க எவ்வளவு தருவீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஸோ அவங்களும் வந்து இவரோட ஹேரை பார்த்துட்டு வாவ் செம்மையா இருக்கு உங்க ஹேர், ஸோ இந்த ஹேருக்கு நான் வந்து $20 வந்து தருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இவ்வளவு வந்து ஓகே மனசு கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவளோட ஹேர் வந்து ரொம்ப கம்மியா லைக் பாய் கட் ரேஞ்சுக்கு வந்து வெட்டிடுறாங்க. அவளுக்கு அவளோட ஃபேஸே வந்து டிஃப்ரெண்டா இருக்கு, ஸ்கூல் பையன் மாதிரி ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. பட் இருந்தாலும் வந்து அந்த கஷ்டத்துலயும் வந்து அவளுக்கு லைக் ஒரு பக்கம் லைக் ஜிம்முக்கு நான் நல்ல கிஃப்ட் கொடுக்க போறேன் அப்படின்ற ஒரு சந்தோஷம் வந்து அவளுக்கு இருக்கு. ஸோ ஃபைனலாக அவரோட ஹேரை வித்துட்டு அந்த $20 வாங்கிட்டு வந்து அப்படியே அந்த ஷாப் ஸ்ட்ரீட்டாக நடந்து போயிட்டே இருக்கா. ஸோ அந்த ஸ்ட்ரீட்ல வந்து ஒரு கடையில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கோல்டா இல்லை பிளாட்டினமானு எனக்கு கரெக்டாக தெரியல, பட் வந்து ஒரு வாட்ச் செயின் வந்து பார்க்குறான். ஸோ ஃபைனலி பார்த்துதான் இதுதான் வந்து ஒரு பர்ஃபெக்டான கிஃப்ட் அப்படின்னு அவளுக்கு தோணுது. பிகாஸ் அவங்ககிட்ட ஒரு கோல்டு வாட்ச் இருக்கு, ரொம்ப நாளாக செயின் வாங்க முடியாத வாட்ச் இருக்கு. ஸோ நம்ம வந்து அந்த வாட்சுக்கு இந்த சூப்பரான இந்த செயினை வந்து வாங்கி கொடுத்தா ஜிம்முக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அந்த கடைக்கு போயிட்டு அந்த $21 அவங்ககிட்ட ஆல்ரெடி வீட்டில் இருந்த அந்த $1.82 வச்சுட்டு இந்த $20 சேர்த்து $21 அந்த வாட்ச் செயினை வந்து வாங்குறா. வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு சர்ப்ரைஸா வந்து கிஃப்ட் பேக் எல்லாம் பண்ணி வச்சிடறான். வச்சுட்டு அவளுக்கு வந்து ரெடி ஆகி வந்து ஜிம் வர டைம் ஆயிடுச்சு, 6 மணி ஆயிடுச்சு, ஒரு வேலையிலேருந்து வந்துருவாரு அப்படி அவரை பார்த்துட்டு முதல்ல எப்படி ரியாக்ட் பண்ணுவாரு அப்படின்னு ரொம்ப அவளுக்கு வந்து பயமாவே இருக்கு. பிகாஸ் அவகிட்ட இருந்த அந்த ஒரு பெரிய ஒரு சொத்தே அவரோட அழகு தான். லைக் அவரோட அழகே அவரோட அந்த பியூட்டிஃபுல் ஹேர்ல தான் இருந்த மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆகும். பிகாஸ் அது போனதுக்கு அப்புறம் வந்து ஒரு குட்டி பையன் மாதிரியான ஒரு லுக்ல இருக்க மாதிரி அவள் ஃபீல் பண்றா. இதனால அவன் நோட் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேப்லாம் போட்டுக்கிட்டு அவன் வந்து லைக் பக்காவா ரெடி ஆயிட்டு உட்காந்து
பார்த்துருக்கான். அவன் வந்ததுமே வந்து இந்த கிஃப்ட்டை கொடுத்துடணும். முதல்ல அவன் கிஃப்ட்டை பார்த்து ஹாப்பி ஆகிட்ட பிறகு என்னோட ஹேரை வந்து அவன் செகண்டாக பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ கரெக்டாக ஜிம் வரான், கதவு வந்து திறக்கிறான். திறந்து இவளை பார்த்ததுமே வந்து ஜிம் அப்படியே ஷாக் ஆயிடறான். ஸோ ஷாக் ஆனது இவளுக்கு வந்து பயமாகுது, லைக் ஜிம்க்கு வந்து நம்மளை பிடிக்காம போயிடுமோ, நம்மளோட அழகு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறான். ஹாய் ஜிம், லைக் ஹாப்பி கிறிஸ்மஸ் ஜிம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னோ பேச ட்ரை பண்ணுறான். அப்படியே ஷாக்காகவே வந்து என்ன பண்ணியிருக்க டெல்லா, என்ன ஆச்சு, உங்களோட முடியுங்க அப்படிங்கிற மாதிரி ஷாக்காக வந்து அவன் கேட்குறான். லைக் அவனோட ஷாக் வந்து இவன் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப அதிகமாக இருக்கு. ஏன்னா இவன் இவ்வளோ ஷாக் ஆகுறான், மேபி இவன் ரொம்பவே இந்த ஹேர் வந்து அவனுக்கு பிடிக்குமோ அப்படிங்கிற மாதிரி அவன் ரொம்ப லைக் அவளுக்கே லோ ஆஃப் ஃபியர் ஆக ஆரம்பிச்சிட்டு உடனே வந்து இவனை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக இல்லை சாரி நான் மனது பெரிய தப்பு தான், வந்து என்னோட ஹேர் வந்து சேல் பண்ணிட்டேன், உனக்கு கிஃப்ட் வாங்கணுன்ற ஒரு ஆசைக்காக நான் சேல் பண்ணிட்டேன். சரி நான் உனக்கு என்ன ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கேன்ட்டு பாரு, நான் வந்து உனக்கு ஒரு வாட்ச் செயின் வந்து வாங்கியிருக்கேன் பாரு, இது பிளாட்டினம் வாட்ச் செயின் அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். பட் ஜிம் வந்து அப்பயும் அப்படியே ஷாக்ல தான் இருக்கான். லைக் டெல்லா உமை டியர் டெல்லா, நீ என்ன பண்ணிட்ட, ஷாக்ல இருக்கா. அப்ப அவன் வந்து ஒரு ஒரு கிஃப்டை வந்து அவகிட்ட கொடுக்குறான். ஸோ அவன் வந்து இந்த கிஃப்ட் நீ முதல்ல திறந்து பாரு, அப்பதான் வந்து உனக்கு புரியும் என்னோட ஷாக், ஏன் நான் இப்படி ஷாக்கா இருக்கேன் அப்படிங்கறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். ஸோ அவனோட கிஃப்டை வந்து அவன் திறந்து பாக்குற, பார்த்தா அதுல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஒரு கோம் வந்து இருக்கும். கோம் ஆர் கிளிப்பான்றது எனக்கு ரொம்பவே டவுட்ஃபுல்லா இருக்கு, பிகாஸ் ஒரு சில ஸ்டோரியில வந்து கோம்புன்னு கொடுத்துருக்காங்க, ஒரு சில புக்ல வந்து கிளிப்புன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுத்துல ஏதோ ஒன்று தலையில யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அழகான ஒரு ரொம்ப இதுல ரொம்ப கிராண்டான ஒரு ஒரு கிளிப்புன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கிராண்டான ஒரு கிளிப் வந்து இருக்கு, லைக் இவ்வளோ எக்ஸ்பென்சிவா தெரியுது, இந்த கிளிப் நீங்க எப்படி வாங்குனீங்க அப்படின்னு கேட்குறப்ப லைக் அவன் சொல்றான், உனக்காக இந்த கிஃப்ட் வாங்கறதுக்காக என்னோட பரம்பரை சொத்தை நான் வச்சிருந்தேன், அந்த ஒரு வாட்சே நான் வந்து சேல் பண்ணிட்டேன் அப்படின்னு. ஸோ ரெண்டு பேருமே ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுறாங்க. லைக் இவரோட ஹேரை இன்னும் அழகாக்கிறதுக்காக அந்த கிளிப் வந்து வாங்கிட்டு வந்திருப்பான், பட் இவரோட ஹேரே இல்லாம இது இருப்பான். லைக் இவரோட வாட்ச்க்கு ஒரு அழகான ஒரு செயின் வாங்கிட்டு வந்திருப்பான், பட் இவனோட வாட்சையே அவன் வந்து வித்திருப்பான். ஸோ ரெண்டு பேருமே வந்து ரொம்ப சோகமாயிடுறாங்க. பட் இருந்தாலும் இதுல அவங்களோட லவ் வந்து போகல. லைக் ரெண்டு பேரும் அவங்க கிட்ட இருக்க பெரிய விஷயத்தை இழந்தாலும் இன்னொரு பர்சனை ஹாப்பி ஆகணும்னு தான் அவங்க நினைச்சிருப்பாங்க. ஸோ ஸ்டில் அவங்களோட லவ் வந்து அதுல இருக்கு அப்படிங்கறது தான் இந்த ஸ்டோரி. ஸோ ஃபைனலி அந்த கிளிப்பை வந்து அவரோட கொஞ்சம் முடியலயே வந்து அவள் போட்டுப்பான். ஃபைனலி அவங்க வந்து அவங்களோட கிறிஸ்மஸ் வந்து ஹாப்பியா தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்படிதான் இந்த ஸ்டோரி வந்து முடிக்கிறாரு ஹென்றி. ஸோ இந்த ஸ்டோரி பர்சனலி எனக்கு ரொம்பவே பிடிக்கும், உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு நல்ல ஷார்ட் ஸ்டோரியோட உங்களை வந்து மீட் பண்றேன். அண்டர் தென் டேக் கேர், பை பை.